யோகமான தினம் அப்படின்னு சொல்லலாம். என்ன காரியம் நினைச்சாலும் அந்த சட்டு நடக்கக்கூடிய வாய்ப்புகள். யோகம்னா என்ன? நினைச்ச காரியத்தை அடையிறது தான் யோகம்னு சொல்றது. யுஜுன்னுங்கிற பேர்ல தான் யோகம்ங்கிற பேர் வந்தது. ஆக நினைச்ச காரியத்தை சட்டு நடக்கக்கூடியது, உங்களை சார்ந்து வரக்கூடியது தான் யோகம்னு சொல்லுவா. நம்ம நினைச்சுட்டு இருக்கிறதெல்லாம் நடக்கும். ஆக நினைக்கக்கூடிய காரியங்கள் லாபகரமாக முடிகிறதுக்குண்டான தினம். பெற்ற தாய் தந்தையருக்கு அவளுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்கள் முன்னின்று செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். சொந்த பந்தங்களுக்கெல்லாம் தேவையான விஷயத்தை செய்து முடிப்பேன், வேலையாட்களுக்கெல்லாம் தேவையான விஷயத்தை செய்து முடிப்பேன். எல்லா காரியங்களும் நன்மையாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரியல் எஸ்டேட் சம்பந்தமான துறைகளில் இருந்துருக்கோ, ஃபேன்சி சம்பந்தமான துறைகளில் இருந்துருக்கோ, இன்டீரியர் சம்பந்தமான துறைகளில் இருந்துருக்கோ, ஐடி சம்பந்தமான துறைகளில் இருந்துருக்கவாளுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருந்துட்டுருக்கோம். ஷேர் மார்க்கெட்டிங், ஃபோரெக்ஸ் சம்பந்தமான உத்தியோகம், தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு லாபாரங்கள் கூடி வரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் துளாராசி என்பர்களுக்கு நினைச்ச காரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு நாராயணாயனமாக, நாராயணாயனமாக என்ற நாமம் உன்னதமான பலன்களை தரும் அற்புதம் வாய்ந்த வழிபாடு.